தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் சிறப்பாக மேற்கொள்வதற்கு ஏதுவாக பெரு நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வருமான வரி சலுகையை கருத்தில் கொண்டு பொதுமக்களும் நிறுவனங்களும் மனமுவந்து தங்களது பங்களிப்பினை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசின் பெரு நிறுவன விவகாரங்கள் துறை கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தெளிவான விளக்கம் அளித்திருப்பதையும் அந்த செய்திக்குறிப்பு சுட்டிக்காட்டியுள்ளது தவிர முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு கிடைக்கப்பெறும் நன்கொடையை தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மருத்துவமனைக்கு தேவைப்படும் வெண்டிலேட்டர் உள்ளிட்ட கருவிகளை வாங்குவதற்கு பயன்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட வசதியை ஏற்படுத்துதல் பொது சுகாதார உட்கட்டமைப்பை உருவாக்குதல் போன்ற பணிகளுக்கும் வீடற்ற ஏழைகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உணவு அளித்தல் போன்ற நடவடிக்கைகளுக்கும் இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனிடையே கொரோனா தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட குழுக்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த ஆலோசனையில் குழுவில் இடம்பெற்றுள்ள ஐ ஏ எஸ் அதிகாரிகள் காவல்துறை தலைமை இயக்குநர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள் ஏற்கனவே கடந்த வாரம் இந்த குழுவினருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்திய நிலையில் இன்றைய கூட்டத்தில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிவார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூதர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்